வணக்கம் நேயர்களே, மருத்துவ முரசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு சிறப்பு மருத்துவரை இந்நிகழ்ச்சியில் சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பலோ மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் ஜி எஸ் ஆனந்த்குமார், வலி நிவாரண சிறப்பு மருத்துவர். அவர்களை சந்திக்கலாம். அவர்களிடம் உங்களின் சார்பாக சில மருத்துவ சந்தேகங்களை கேட்கலாம். வாருங்கள், மருத்துவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கிற பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லக்கூடியது, எனக்கு உடம்பு வலிக்குது, ஸோ அது மாதிரி இந்த வலியை சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. இந்த வலிங்கிறது எதனால் வருது டாக்டர், அண்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க டாக்டர்? வலிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு திடீர்னு வர வலி, இல்லை ரொம்ப நாள் நீடிச்சுட்டு இருக்க வலி, திடீர்னு வர வலி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது அடிப்படுறது, ஓகே, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வர வலி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூட் பெயின் சொல்லுவாங்க. திடீர்னு வர வலி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அவேர்னஸ் இருக்குது, நல்ல அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் இருக்குது. பட் லாங் லாஸ்டிங் பெயின், அதுக்கு பேர் தான் க்ரானிக் பெயின், ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்க வலி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அது மாதிரி இந்த க்ரானிக் பெயினுக்கு தான் மெயினாக வந்து இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான வலிகள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலியே இருக்குது, தலைவலியில் இப்போ ட்ரைஜெமல் நியூராலஜியான ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் வலி இருக்கும், இல்லை இங்கே மட்டும் வலி இருக்கும், இல்லை இங்கே மட்டும் வலி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மருந்து போடுவாங்க. ஓகே. பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வலி வந்துட்டு ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த மருந்துனால வந்துட்டு உங்களால் குணப்படுத்த முடியும். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும்னா நீ என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த வலி நிற்காது. ஸோ அப்போ சில முறைகள்லாம் இருக்குது, மருத்துவ முறைகள்லாம், அதுக்கு பேர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி அந்த நரம்பு, அந்த பெயின் சிக்னல்ஸ், அந்த வலி கொண்டு போகிற அந்த நரம்பு சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த வலி சிக்னல்ஸை வந்து செயலற்கள் செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெயின் ரிலீஃப் கொடுக்கலாம். அது மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இருக்குது, முட்டி வலியும் சரி, அதே மாதிரி பேக் பெயின். பேக் பெயின் ரொம்ப 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 காமன், 10 இல் 8 பேருக்கு எப்போ லைஃப்பில் ஒரு முறையாவது வந்திருக்கும் கண்டிப்பாக. பட் ரொம்ப நாள் அது கடந்து போயிட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா அது க்ரானிக் பெயின். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பேக் பெயின்லேயே அந்த ஜாயிண்ட்னால வர வழியா, அதுக்கு பேர் ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, அப்படிலாம் வந்துட்டு கெனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கெனால்னால வர வழியா, அப்படிலாம் அந்த நியூரல் ஃபோரம்னு சொல்லுவாங்க, அந்த நரம்பு வந்துட்டு அந்த இடத்துல ஏதாவது கம்ப்ரெஷன் இருக்கா. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து தெளிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி இப்போ ஷோல்டர் வலியும் இருக்குது, ஷோல்டர்லையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரானிக் பெயின் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டானால வர இன்ஜுரி, அப்புறம் வந்துட்டு இந்த ஜாயிண்ட்ஸ்னால வர இன்ஜுரி. ஓகே. ஸோ அதனால வர லாங் க்ரானிக் பெயினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சில இன்ஜெக்ஷன்ஸு, சில மருந்து அதெல்லாம் வந்து செலுத்தி நம்ம வந்து நல்லாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ரைட் சார். ஓகே சார். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வலியிலேயே பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷோல்டர் பெயின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், அது மாதிரி முதுகு வலி எல்லாருக்குமே சொல்லுவாங்க. யாரை பரப்பு கேட்டாலும் எல்லாருக்கும் எனக்கு முதுகு வலி வருக்குது, எதனால் வருது அப்படிங்கிறது தெரியல, நான் ரெகுலர் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த முதுகு வலி வரதுக்கான காரணங்கள் என்னென்ன டாக்டர்? முதுகு வலி வந்துட்டு பார்த்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுமே ஒரு அனிமல் ஃபேமிலி தான், மிருகத்தோட ஃபேமிலி தான், நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ ரெண்டு சைடு, இந்த சைடு ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு புள்ளி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிட்ஜ் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஸ்பைனே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அப்டோமல் மசில் நல்லா பெருசாக இருக்குது, பின்னாடி இருக்கிற மசில் வந்து ரொம்ப லாக்ஸ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங் மாதிரி வரும். கரெக்ட் கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், அதில் பவர். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி இருக்கணும். எஸ். ஸோ இது மாதிரி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து சரியான செயல்பாடுகள் செய்யாதனாலையோ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக் பெயின் வருது. ஓகே. அதே மாதிரி கழுத்து வலியும் அதே மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்கிறது, லேப்டாப் பார்க்கறது, அப்புறம் வந்துட்டு அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மசில்லாம் கொஞ்சம் ஸ்பேசத்துக்கு போவோம், அங்கே இருக்கிற ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரும். ஓகே. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் ரிலேட்டட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு பெயினே வருது. ஓகே. ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வலி வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எதனால அந்த வலி அவருக்கு வந்திருக்கு பேஷண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு ஒன்று ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் முறைகளை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பேக் பெயினே பார்த்தீங்கன்னா ஒன்று பேக்கில் பெயின் இருக்கா, இல்லை வந்துட்டு பேக் பெயின் அதுக்கப்புறம் கால் பெயின். ஓகே. பேக் பெயின் வித் லெக் பெயினா இல்லை ஒன்லி பேக் பெயினா? ஸோ வெறும் பேக் பெயின் மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க அந்த தசைனாலேயோ இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற ஜாயின்னாலேயோ தான் ப்ராப்ளம் வரும். பட் கால் வலி இருக்குன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த டிஸ்க் ஏதாவது கொஞ்சோண்டு பல்ஜ் ஆகி அந்த நரம்பை கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம், அப்போ கால் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம காரணத்தை வந்து கரெக்டாக பார்க்கணும், வெறும் பேக் பெயின் இருக்கா இல்லை பேக் பெயினோட சேர்த்து கால் வலியும் இருக்கா. ஓகே. ரெண்டுத்தையுமே பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான
இமேஜிங் மொடாலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, அப்புறம் பிளட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் ட்ரீட்மெண்ட்டில். ஓகே, இதுலையுமே வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பவுமே ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வழியிலேயே பார்த்தீங்கன்னா இது பூஜ்ஜியம், ரொம்ப அதிகமாக இருக்கிறது 10. இந்த ஸ்கேலிங் அதுக்கு பேர் வந்துட்டு பெயின் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அந்த ஸ்கோரிங்கில் ஒரு 40 வரைக்கும், 10-4 வரைக்கும் அப்படின்னா 40%. ஓகே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்று ஃபிசியோதெரப்பியோ இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஓகே, அதை வச்சே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே ஓகே, ப்ளஸ் கொஞ்சோண்டு மெடிசின்ஸு கன்சர்வேட்டிவாகவே, ஓகே, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் அந்த 40% மேலே போகுது, ஒரு 3 மேலே கண்டினியூ ஆகுதுன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு யோசிக்கணும், நம்ம வந்துட்டு ஏதாவது இன்டர்வென்ஷன் பண்ணலாமா. இப்போ வெறும் பேக் பெயின் மட்டும் இருக்குது, அந்த ஜாயிண்ட்னால இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து அந்த அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அந்த ஸ்பெசிஃபிக் நர்வ்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா பேக் பெயினை செட்டில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதே வந்துட்டு இப்போ லெக் பெயின் இருக்குது, அது வந்துட்டு இப்போ டிஸ்க் பல்ஜினால ஏதாவது இருக்கு, எம்ஆர்ஐல பாக்குறோம் நம்ம, ஏதோ டிஸ்க் பல்ஜினால வந்துட்டு அந்த கம்ப்ரஷன் இருக்குன்னா, இப்போ இப்போ முன்ன மாதிரிலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மினிமலி இன்வேசிவ் சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, எண்டோஸ்கோபிக் டிஸ்க் டீகம்ப்ரஷன் அது மாதிரிலாம் இருக்கு, ரொம்ப சயின்டிஃபிக்காக வேண்டாம். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர் பெர்குட்டேனியஸாவே நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணாத, மயக்க மருந்து கொடுக்காதே, பேஷண்டோட பேசிட்டே பண்ணலாம், அது மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க் மல்டிபிள் லெவலில் டிஸ்க் பல்ஜ் இருக்கு, பேக் பெயினும் இருக்கு, லெக் பெயினும் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஒரு இடத்துல அடிப்பட்ட என்ன இருக்கும், ஸ்கார் இருக்கும், கரெக்ட், அப்புறம் அந்த இடம் ஸ்பேஸ் கம்மியாயிடும். ஸோ இப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைனே முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் பாடி டிஸ்க்னு சொல்லுவாங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கனால், பின்னாடி பார்த்தீங்கன்னா போனி கவரிங் மாதிரி இருக்கும். கரெக்ட், அந்த நடுவில் இருக்க செக்மெண்ட்ல கம்ப்ரஷன் இருந்தால் தான் நரம்பெல்லாம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த நடுவில் இருக்க செக்மெண்ட் வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நரம்பெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் வந்து நியூரோபிளாஸ்டின் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நியூரோபிளாஸ்ட்னா அந்த நரம்பு வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம் சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசன், ரைட், ஒரு ஹைலைஸ்னு ஒரு மெடிசன் அதை கொடுத்தா கொஞ்சம் பிரேக் ஆகும் ஸ்கார்ஸ், அப்புறம் வந்து ஹைப்போடானிக்ஸ் லைன் கொடுத்தா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் டெப்போமெட்டல் கொடுத்தா இன்ஃப்ளமேஷன் குறைக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன 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 ப்ரொசீஜர்லேயே பேக் பெயினை நிறைய செட்டில் பண்ணலாம். ஓகே, நம்ம மேஜராக பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பெயின் வருதா, வலி வந்ததுமே ஒரு ஒரு 40% கீழே இருக்கா, சின்ன சின்ன எக்ஸசைஸு ட்ரக்ஸ் இதிலே செட்டில் பண்ணிடலாம். ஓகே, 40%க்கு மேலே ஒரு 2 மேலே 3 மேலே கண்டினியூ ஆகுதுனா தான் நீங்கள் வந்துட்டு இந்த க்ரானிக் பெயின் ட்ரீட்மெண்ட், நீண்ட நாள்பட்ட வலிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஏன் ஆரம்பிக்கணும் சொல்கிறோம், அதையும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்துட்டு இப்போ எங்கே தொட்டாலும் உங்களுக்கு சென்சேஷன் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. அதே மாதிரி இந்த பெயினுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ தொடர்னா இது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போவோம் ப்ளஸ் பிரெயினுக்கு போவோம். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப நாள் அந்த வலியை நீங்கள் வந்துட்டு ட்ரீட் பண்ணாதே விட்டீங்கன்னா அதுக்கு பேர் சென்சிட்டைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அந்த நரம்போட சிக்னல்ஸே சேஞ்ச் ஆகிடும். ஒரு டைம் மேலே நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வலி குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம் கஷ்டம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வலியுமே ஒரு வியாதியாக நீங்கள் யோசிக்கணும். இப்போ சக்கர வியாதி எப்படி நீங்கள் வியாதின்னு யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த க்ரானிக் பெயினுமே ஒரு டிசீஸ். ஓகே, முதல்ல என்ன வலிக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. வலியே ஒரு லாங் லாஸ்டிங், ஒரு அக்யூட் பெயின், திடீர்னு வர வழி வந்து அது நோய் கிடையாது. கரெக்ட் கரெக்ட, அது ஒரு அறிகுறி, ஏதோ ஒரு நோய்க்கு உண்டான அறிகுறி. ஓகே, பட் நீண்ட நாள்பட்ட வலி அது அறிகுறி கிடையாது, அதுவே ஒரு நோய். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அந்த க்ரானிக் பெயினை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா வந்துட்டு இன்னும் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழியில் வந்து டாலரன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது. 10 வழியை சரியாக ட்ரீட் பண்ணலன்னா வழி வந்து சரியாக போயிடும் அப்படி கிடையாது. இருக்க இருக்க அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அந்த சென்சிட்டைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற சிக்னல்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்க, அங்கே இருக்க பிரெயினில் இருக்க சிக்னல்ஸ்லாம் மாற்றிட்டீங்க, அப்போ என்ன ஆகும், கடைசியில் இப்போ நாங்களுமே ஹெல்ப் தான் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அது பேஷண்ட்டுக்கு அந்த அவேர்னஸ் போய் ரீச் ஆகும், அவ்வளோதான். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ரைட் சார். சார், டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வலி எப்படி வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காமன் டாட், அதாவது வலி வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸோ அவங்களே போய் இண்டிவிஜுவலாக பார்மசியில் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, எனக்கு முதுகு வலிக்குது, கை வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, அதுக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்கன்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் அவங்களும் கொடுத்துட்றாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பெயின் முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுறாங்க. பட் அது கரெக்டான மெத்தடா டாக்டர்? இல்லை, கண்டிப்பாக நான் ஒரு டாக்டராக இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாத்திரை, ஒரு பாராசிட்டமல், ஒரு சாதாரண மாத்திரை குரோசின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் கூட போடுறாங்க, எல்லாமே பாராசிட்டமல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம். பட் அதுவே பார்த்தீங்கன்னா பாராசிட்டமலே ஒரு டோஸ்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா லிவர் டாக்ஸிட்டி, லிவர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு டாக்டர், இப்போ நான் ஒரு டாக்டரை போய் நீங்கள் போய் ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த வலி நிவாரணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் டாக்டருக்கு தெரியும், எல்லா டாக்டருக்குமே ஒரு பாராசிட்டமல் இவருக்கு ஒத்து வருமா வராதா. ஸோ அதனால் நீங்கள் பார்க்காத எடுக்கிறது வந்து கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எஸ், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒவ்வொரு பாடி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பாராசிட்டமல்
நீங்கள் எடுத்த உடனே எந்த மெடிசனாக இருந்தாலுமே ஓவர் த கவுண்டர் போகக்கூடாது. ஏன்னா ஒரு ஜுரம் வருது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் வாங்குறாங்க, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பாக்ஸோட அறிகுறியில் வந்து ஜுரம் வரப்போ பேராசிட்டமல் போட்டால் இட் கேன் காஸ் லிவர் ஃபெயிலியர். அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ டாக்டருக்கு நல்லா தெரியும். இப்போ வழியிலே பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டீரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஓகே, அதில் காக்ஸ் ஒன் இருக்குது, காக்ஸ் டூ இருக்குது. இதில் வந்து காக்ஸ் ஒன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லிவரு, இந்த ஸ்டமக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி இதெல்லாம் பாதிக்கிற இருக்கு. பட் இருந்தாலும் இதை எல்லாத்துக்கும் அவாய்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு இது ஒரு மூணு நாலு நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டாக்டரே கேட்காத நீங்கள் ஒரு பத்து நாள் எடுத்தால் என்னாகும், வயிற்றில் பொத்தல் வந்துடும், கிட்னி கெட்டு போயிடும். பட் டாக்டருக்கு தெரியும் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கலாமா, ஒரு நாள் கொடுக்கலாமா. இதே வந்து பாராசிட்டமல். நெக்ஸ்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸ். ஓகே, ஓபியாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஓபியாய்ட்ஸ், மைல்டு, மாடரேட், சிவியர் அது மாதிரி இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக், அப்புறம் வந்துட்டு ஓபியாய்ட்ஸ், நேச்சுரல் ஓபியாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரமடல், சில பேருக்கு ட்ரமடல் கொஞ்சம் டோஸ் கொடுத்தாவே வாந்தி வரும். ஸோ அவங்களுக்கு அது இது ஒத்துவரலாம். சில இன்னொரு பல டைப் ஆஃப் ஓபியாய்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஹைட்ரோகோடான், மார்கோடின் டெரிவேட்டிவ்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இதுவுமே இல்லைன்னா நம்ம மார்ஃபின்னும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினோட ரொம்ப சிவியராக இருக்கிறப்ப அதெல்லாம் கொடுக்கல. இதெல்லாம் டாக்டருங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக, கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா வலிக்கு வந்து வெறும் இந்த ஓவர் த கவுண்டர் இந்த ப்ரூஃபன் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லை பேராசிட்டமல், அது மட்டுமே கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு ரிலேட்டட் பெயின் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் ஒத்து வராது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த நியூரோபதிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் இன்னொன்று வந்து கோ அனாலஜிக்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே இந்த பேஷண்ட்டுக்கு எது மாதிரி காம்பினேஷன் ட்ரக்ஸ் கொடுக்கலான்ட்டு எங்களுக்கு வர ஐடியா வந்துட்டு ஒரு ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு ஃபார்மசிஸ்ட், ஓகே தே நோ, அவங்களுமே எனக்கு சொல்லல. பட் இருந்தாலும் டாக்டர் வந்துட்டு ஆல்வேஸ் சேஃப், பேஷண்ட்டுக்கு ரொம்ப சேஃப். ஓவர் த கவுண்டர் நான் எப்பவுமே அதை ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதில் வந்துட்டு சில மெடிசன் வந்து இந்த நீண்ட நாள்பட்ட வலிக்கு உண்டான மெடிசன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி தரத்துக்கு உண்டான அந்த வழிமுறைகள்லாம் டாக்டர்களுக்கு தான் நல்லா தெரியும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிசன் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரியற மாதிரி வலிக்கு என்ன மாத்திரை தரணும், இல்லை ஷாக் அடிக்கிற மாதிரி வலிக்கு என்ன மாத்திரை தரணும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான எல்லாத்துக்கும் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா மெடிசனும் எல்லாத்துக்கும் தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பார்த்து அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுக்கறது ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், லிவர் ப்ராப்ளம், அவங்களுக்குலாம் கூட வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக நம்ம மெடிசன் தராத இருக்கிறது வந்துட்டு தப்பு. நம்ம அதுக்குமே வந்து நம்ம சேஃபாக அவங்களுக்கு பாடிக்கு என்ன ஒத்து வரும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொடுக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி வந்துட்டு இந்த ஓரல் மெடிசன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சேஃப்டி கிடையாது. அதுவுமே பார்த்து ஓகே பக்குவமாக தான் தரணும். ஓகே, அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சில பேர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே இருந்துடும், சரியாயிரும், ரெண்டு நாளில் சரியாயிரும், மூணு நாளில் சரியாயிரும், அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ பட் அது கரெக்டாக இல்லை, அவங்க எந்த ஸ்டேஜில் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணும் டாக்டர், அது மாதிரி உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள் டாக்டர். இல்லை ஸ்டேஜ்னு நான் சொல்ல மாட்டேன், அது பேஷண்ட்டோட இது. அவங்க இப்போ இன்னைக்கு தான் வலி ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு கூட என்ன வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பார்க்கணும், பதினஞ்சு நாள். அவங்களுக்கு தெரியும் ஒரு இப்போ இப்போ ஒரு சின்ன வேலை பார்த்துருப்பாங்க, ஒரு கொஞ்சம் காலெலாம் குடையிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அது அவங்களுக்கே தெரியும். அப்போ வந்து எல்லாத்துக்கும் டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பட் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளிக் வரும், என்னடா இது ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, நமக்கு இன்னும் வலி சரியாக போலையே. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புறப்போ அப்போ வந்து நீங்கள் டாக்டர் பார்க்கறது ஆல்வேஸ் சேஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொட்டீனாக ஒரு டாக்டர் இப்போ முட்டி வலியே இருக்குது, நீங்கள் எலும்பு முறிவு டாக்டர் கிட்ட பார்க்குறீங்க, இப்போ நல்லா மூவ்மெண்ட், காலோட மூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது, ஆனால் வலி மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகிறப்போ நீங்கள் மாத்திரை போடுறீங்க சரியாக போல, அது மாதிரி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி, இப்போ வயிறு வலியே இருக்குது. ஓகே, இப்போ வயிறு வலியே இருக்குது, இப்போ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டீங்க, எஸ்சிடி அப்டோமன் எடுத்துட்டீங்க, அப்புறம் வந்துட்டு எல்லா கொலோனோஸ்கோபி இல்லை அப்பர்ஜி எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு அந்த பெயினுக்கு உண்டான காரணம் என்னன்னு தெரியல. அது மாதிரி நேரத்தில் வந்துட்டு பெயின் மேனேஜ்மெண்ட், வலி நிவாரண ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கறது வந்து ஓகே பெட்டர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்துட்டு எப்போ வந்து பார்க்கணுன்னா அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம், பட் நீங்கள் ரொட்டீனாக பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டே காட்டலாம், ஏன்னா எல்லாருமே யார்கிட்ட வேணால் சொல்லலாம், பட் ஒரு டைமுக்கு மேலே அது நீடிச்சுட்டு போயிட்டுருக்குன்னா நீங்கள் ரொட்டீனாக ட்ரீட் பண்ணுற டாக்டர்கிட்டே இது மாதிரி நான் வலி நிவாரண டாக்டர்கிட்ட பார்க்கலாமா அப்படி கேட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது சேஃப். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு நியூரோபதிக் பெயின் மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன மாத்திரை போட்டாலுமே உங்களுக்கு கேட்காது. ஓகே, அப்போ சில மாத்திரை ப்ளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதோடு சேர்த்து சில பெயின் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ், பெயின் இன்டர்வென்ஷன்ஸ், வலி நிவாரணத்துக்காக சில சில
இன்ஜெக்ஷன் சொல்ல முடியாது. அது என்ன, நம்ம வந்துட்டு எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணாலுமே அதை வந்துட்டு எக்ஸ்ரே மிஷின் இல்லை அல்ட்ராசவுண்ட் வச்சு அந்த வலிக்குண்டான காரணத்துக்கு உண்டான நரம்பை லொக்கேட் பண்ணி அந்த நரம்போட பெயின் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ஒரு அது மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு எதனால தொந்தரவு வருதோ அது வந்து மறைஞ்சு போயிடுமோ கேட்கலாம். அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு இப்போ முட்டி வலியே இருக்கு. ஓகே, இப்போ முட்டி வந்துட்டு உங்களுக்கு நல்லா இப்போ நீங்க வந்து நல்லா பாக்குறீங்க, எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தேஞ்சிருக்கு. ஓகே, ஒரு கிரேட் 1 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். பட் ஆனா கால் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அப்போ வலி இருந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஒரு டிசீஸ். வலி வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ எப்போ நீங்கள் ஆப்ரேஷன், இப்போ நானுமே ஆப்ரேஷனுக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. ஓகே, எப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்துட்டு நல்லா ஒரு 40% மேலே பண்ணவே முடியல. ஓகே, அப்போ வந்து டிஃபார்மிட்டி நிறையா இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணல. பட் அது அந்த டிஃபார்மிட்டி வர வரைக்கும் அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் குறையிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி குறைச்சாகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீக்கே பார்த்தீங்கன்னா ஜெனிகுலர் நர்வ்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஜெனிகுலர் நர்வ் வந்துட்டு கொஞ்சம் அதோட அந்த சிக்னல்ஸை நம்ம குறைக்கிறோம்னு வச்சுக்கலாம். வலி கொண்ட சிக்னல்ஸ் பேஷண்ட்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பேக் பெயினும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி வரைக்கும் ஓகே. ரொம்ப வலி அதிகமாக இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பெயினை வந்துட்டு குறைச்சி தான் ஆகணும். நீங்கள் கேட்கலாம், பேக் பெயினில் அந்த அந்த ஜாயிண்ட்டு கொண்டு சப்ளை பண்ணுற அந்த நர்வ்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வராதா சார் கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பின்னாடி இருக்கிற ஜாயிண்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த நர்வ்ஸோட அந்த நர்வ் வந்து வெறும் அந்த ஜாயிண்ட்டுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணும். என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ நிற்கிறீங்க, நிற்கிறப்ப வந்து பேலன்ஸ் ஆடாத இருக்கிறதுக்கு தான் அந்த ஜாயிண்டோட அதுக்கு பேர் ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த சிக்னல்ஸ்லாம் ஸ்பைனல் கார்டுக்கு போய் பிரெயினுக்கு போகும். நீங்கள் ஒரு 3 லெவலில் 2 லெவலில் நீங்கள் வந்துட்டு அந்த நர்வை அப்டேட் பண்ணுறதுனால மற்ற ஜாயிண்ட்லாம் டேக் ஓவர் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ரொம்ப எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஷோல்டரே இருக்கு, ஷோல்டர் பெயின் வந்து இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஒரு சப் அக்ரோமியல் பர்சைட்டிஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இப்படி ஷோல்டர் இப்படி தூக்குறப்ப வந்து கொஞ்சம் மினிமல் கம்ப்ரெஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் கைடடா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு. அப்படி இல்லைனாலும் இப்போ அந்த டெண்டான் இன்ஜுரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசன் இருக்கு. ஓகே, அது என்னன்னா பேஷண்டோட பிளட்டை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிலாம் ஸ்டெம் செல் அது கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2-3 செட்டிங் மாதிரி கொடுத்தோம்னா அந்த டெண்டான்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீஜெனரேட் பண்ணலாம். ஓகே ஓகே, பட் உங்களுக்கு ஹோல் ஷோல்டரே பெயின் இருக்கு, எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு வேலை தேவையா இல்லையான்ட்டு. அப்போ அந்த வலியை குறைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஷோல்டருக்குன்னு சப்ளை பண்ணுறது சூப்பரா ஸ்கேப்லர் என்ன பிரச்சனை, ஒரு 2-3 மாசத்துக்கு மேலே வலி கண்டினியூஸாக இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் டு உங்கள் ரொம்ப சேஃப் நீங்கள் வலி நிவாரண டாக்டர். இப்போல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக்காக முன்னெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, இப்போல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்காங்க. அதனால் மயக்கவியல் துறை முடிச்சுட்டு பெயின் ஃபெலோஷிப் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டு வெறும் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ பேஷண்ட்டுக்கெலாம் தே ஆர் கிஃப்டட். ஓகே, கண்டிப்பாக சார். டாக்டர், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி நின்றுட்டு டே சில பேர் டே சில பேர் நைட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் பெயின் வரும் டாக்டர், அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நல்ல கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நானும் இப்போ சிம்பிளாக இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன், இப்போ டாக்டர் நான் நிறைய நான் பார்க்குறேன் நிறைய ஸ்டாஃப், மேல் ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஃபீமேல் ஸ்டாஃபாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குதிகால் வலி இருக்கும். ஏன்னா ஒரு நாள் 8 மணி நேரம் நிற்கிறாங்க. கண்டிப்பாக ஸோ 8 மணி நேரம் நிற்கிறப்போ டெஃபினட்டாக வந்து குதிகால் அந்த குதிகால் வலிக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளான்டர் ஃபேஷியட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்குமே ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, பிஆர்பி தெரப்பி பண்ணலாம், இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து சாஃப்ட் செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ரிலேட்டட் தான். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் நீங்கள் பாருங்கள் இப்போ லேப்டாப்பு மொபைல்லாம் பார்க்குறோம், எப்பவுமே இப்படியே பார்த்து குனிஞ்சிட்டே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் தலை ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காரப்ப உங்கள் தலையோட வெயிட் 5-6 கிலோ இல்லை மேக்ஸிமம் 7 கிலோ. கண்டிப்பாக இப்போ தலையை குனிகிறப்ப என்ன ஆகுது, 25 கிலோ 27 கிலோ
அந்த 27 கிலோ வந்து உங்க நெக்குக்கு போகுது அந்த வெயிட். அப்போ நீங்க கண்டினியூஸா 27 கேஜி 27 கிலோ கண்டினியூஸா நெக்குக்கு போயிட்டே இருக்கிறப்ப ஒரு டைம் மேல ஒரு மாசம் ஓகே, 2 மாசம் ஓகே, 3 மாசம் ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற வந்துட்டு டிஸ்க் வந்து கொஞ்சம் மைல்டாக வீக் ஆகும். அப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற டிஸ்க் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும், பின்னாடி கொஞ்சம் டிஸ்க் பிதுங்கும். அப்புறம் அந்த நரம்பு வர அந்த ஓப்பனிங் நியூரல் ஃபோரமில் வந்து அது பிஞ்சுடு நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போயிட்டு அங்கே போய் கம்ப்ரஸ் பண்ணோம். அப்புறம் பின்னாடி இருக்க ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் தேய்மானம் வரும், அப்புறம் மசில்லாம் வீக் ஆகும். பாருங்கள் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் மொபைல் எப்படி பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, ஒரு மாதம் ஓகே, 2 மாதம் ஓகே, இதே நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு இப்போ அது ஒரு டிசீஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேரே டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். நீங்கள் மொபைலே பார்த்துன்னு இப்படி டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாப் ரிலேட்டட் தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபீமேல்ஸ்லாம் இந்த ரைட் அப்பர் லிம் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, எப்பவுமே குடைச்சிட்டே இருக்கு, ஏன்னா அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க ரைட் ஹேண்ட். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, வெறும் வேலை மட்டுமே இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் மினிமல் எக்ஸசைஸும் சேர்த்துக்கணும், உங்க மசில் டோன் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். மசில் டோன் இன்க்ரீஸ் பண்றப்ப நம்ம ரொட்டீன் எக்ஸசைஸ் ரொட்டீன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க டெய்லி ஒரு 1 ஹவர் to 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொட்டீனா ஒர்க் பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், உங்களுக்கு அந்த கை கால் குடைச்சல் அதெல்லாம் வராது. ஸோ அதனால வந்து இது எல்லாமே ஜாப் ரிலேட்டட் தான். அதே மாதிரி இப்போ பைக்லாம் இருக்கு, நம்ம ரோடு உண்மையாகவே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்தியன் இந்தியாவில் இருக்க ரோடெலாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, அதை நம்ம ஒத்துக்கணும். தெரு ரோடாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஈவன் நம்ம ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பள்ளம் இருக்குது, இது இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்ட் பைக் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஒரு ஃபாரினில் இருக்க பைக் மாதிரிலாம் நம்ம பைக் கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஒரு குழியிலம்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு விழும். அப்போலாம் என்ன, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து ஸ்பைனில் வந்துட்டு ஒரு கம்ப்ரெஷன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அதிர்வு ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த டிஸ்க் டிஸ்ரப்ஷன், அப்புறம் அந்த ஜாயிண்டோட அந்த தேய்மானம் இதெல்லாம் வரதான் செய்யும். அதனால அந்த பைக் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மொபைல் கண்டினியூஸாக பார்க்கறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டட் தான். நம்ம அப்புறம் மெயினாக டிவி பார்க்குறப்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அப்நார்மல் பொசிஷனில் டிவி பார்க்கறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ உட்காரதே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நல்லா ப்ராப்பராக உட்காருங்க, ஓகே, இப்படி 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 சாஞ்சி உட்காரு, இப்படி குனிஞ்சு உட்காரு, தலை இப்படி வச்சு உட்காருது, டிவி பார்க்குறப்ப அதெல்லாம் வேண்டாம், ஓகே. ஏன்னா வந்துட்டு அந்த பொசிஷனை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்க, ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டட் பெயினை ஃபுல்லாக இப்போ இது மாதிரி நிறைய பேர் வராங்க நம்மக்கிட்ட. ஸோ அதுவே ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, தே பிகம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனுக்கும் போயிடுறாங்க, என்னடா அந்த பெயின் செட்டிலே ஆக மாட்டேன்ட்டு, கண்டிப்பாக இந்த க்ரானிக் பெயினில். அதனால தான் பெயினே பார்த்தீங்கன்னா pain is an unpleasant sensory and emotional disturbance associated with actual or potential tissue damage or expressed in such terms solluvanga ena vali vandittu adi pattalo padalanalo adiye padalana kuda vali என் கை க்ரஷ் ஆகிற மாதிரி வலி இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓகே, சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம இந்த பொசிஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஓகே, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடற்பயிற்சி, தெளிவான வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே சார், டாக்டர் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த வலிகளை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சில இது வழிமுறைகள்லாம் இருக்கும் டாக்டர், அதில் சீக்கிரமாக குறைஞ்ச வழிகளை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அது கொஞ்சம் லாங் ப்ரொலாங்டு வழியாக இருக்குது அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது டாக்டர்? இதை இப்படி சொல்லலாம், பேசிக் பெயின் இன்டர்வென்ஷன்ஸ், அட்வான்ஸ்ட் பெயின் இன்டர்வென்ஷன்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்வான்ஸ்டாக நம்ம வந்துட்டு வலி நிவாரணத்துக்கு உள்ள செயல்முறை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குது, தோள்பட்டை வலி இருக்குது, ஓகே, அந்த மசில் டெண்டானில் வந்து ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது, அது எப்போவுமே வலி கொடுத்துட்டே இருக்குன்னா நம்ம வந்து அந்த இடத்துல அல்ட்ராசவுண்ட் கைடடாக அந்த டெண்டானை சுற்றி அழகாக பார்த்து நம்ம வந்து மருந்து செலுத்தலாம், அப்படின்னா அந்த பிளேட்டில் ரிச் பிளாஸ்மா தெரப்பியும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செயல்முறைகள், ஓகே, இதுவுமே க்ரானிக் பெயின் தான், நீண்ட நாள்பட்ட வலி தான். பட் அந்த வலி நம்ம அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம செய்கிற செயல்முறைகள் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன செயல்முறைகள். ஓகே. இதெல்லாம் வந்து டே கேர் மாதிரி, இன்னைக்கு காலைல வருவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவாங்க, பேஷண்ட் போயிடுவாங்க, அப்புறம் நான் மருந்து கொடுப்பேன், அது பண்ணுவேன். இதெல்லாம் பேசிக் இன்டர்வென்ஷன்ஸ், பெயின் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகே. பட் இதுலேயே அட்வான்ஸ்ட் இன்டர்வென்ஷன்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னா அட்வான்ஸ்னா பெரிய செயல்முறைகள் வலிக்கு, எப்படின்னா இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் வந்து சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. சர்ஜரி நல்லா தான் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த பேஷண்ட்டுக்கு உடம்புல அந்த வலி கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது, ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ணாலுமே. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு அடிபடுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும்,
அது சில பேர் கம்மியாக ஸ்கார் ஃபார்ம் ஆகும், சில பேருக்கு அதிகமாக ஸ்கார் ஃபார்ம் ஆகும். அது அவரோட உடம்பு அந்த உடம்பின் தன்மை பொறுத்து. ஓகே. ஸோ இப்போ ஸ்பைனில் வந்து ஒரு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் பெருசாக இருக்குது, அவருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலுமே வலி கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐமே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சர்ஜரி பண்ணி, ஆனால் வலி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு பேர் எபிடுரல் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கார் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. அந்த ஸ்கார் நிறைய ஃபார்ம் ஆகிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து எத்தனை முறை ஆப்ரேஷன் பண்ணாலும் வலி நிற்கவே நிற்காது, அதுக்கு பேர் எபிடுரல் ஸ்காரிங். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழாயிட்டு இந்த இடத்துல அடிபட்டுருக்கோம், அந்த இடம் கீழாயிட்மா இருக்கும், கருப்பாக இருக்கும், நீங்கள் அதுக்கு வெட்டு கட் பண்ணி போட்டால் கூட திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கார். ஓகே ஓகே. இதே தான் இப்போ தழும்பு, இதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்லயுமே பார்த்தீங்கன்னா தழும்புகள் வந்து உருவாகிறதுக்கு சில பேருக்கு நிறைய சான்சஸ் அதிகம். இதில் நம்ம ஒரு ஆர்த்தோபிடிச்சோம், நியூரோ சர்ஜன், என்னடா இது நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க வலி இன்னும் குறையில சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட உடம்பின் தன்மை அது மாதிரி. கரெக்ட் கரெக்ட. அது நிறைய இந்த தழும்பு ஃபார்ம் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சில எபிடுரல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை நியூரோபிளாஸ்டி பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வலி நிவாரணத்தை பொறுத்தவரையும் நம்ம கொண்டு போக முடியும். ஓகே. பட் எதுவுமே உங்களுக்கு செட்டில் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, பெரிய செயல்முறைகள்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேட்டர். ஓகே. ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேட்டர்னா நீங்கள் வந்து ஸ்பைனல் கார்டை ஒட்டின மாதிரியே வந்துட்டு ஒரு சின்ன மெட்டாலிக் லீடு மாதிரி வச்சிருது, கம்பி மாதிரி. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளேயே ஒரு துளை மாதிரி போட்டுட்டு ஸ்கின்னுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன இம்ப்ளான்டபிள் பம்ப் மாதிரி வச்சிருது. இப்போ நீங்கள் டிவி பார்க்கணும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, கம்மி பண்ணுறீங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த வலி அதிகமாகுதோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த இம்ப்ளான்டபிள் பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து நீங்கள் வந்துட்டு கையில் வந்து ரிமோட் மாதிரி கொடுத்துருவோம், நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆம்ப்ளிடியூடை. ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு வலி அதிகமாக இருப்போ அதை ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம், வலி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேட்டர். ஓகே ஓகே. இது ஒன்று இருக்குது. இதில் வந்து பெரிய செயல்முறைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் ரொம்ப அதிகம், சரிங்களா? பட் இன்னும் இப்போ இந்த கேன்சர்னால வர வலி அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செயல்முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராத்திக்கல் பம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஃபின்லாம் நம்ம வந்துட்டு வாயில் கொடு கையில் சாப்பிட்றோம் வாயில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் அவங்க வந்து போட்டால் வலி குறையும். ஒரு லெவலுக்கு மேலே எவ்வளோ மார்ஃபின் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் வலி குறையாது. ஓகே ஓகே. ஒரு லெவலுக்கு மேலே அந்த மாத்திரை நிறைய சாப்பிட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தூக்கம் தான் நிறைய வரும், கான்சன்ட்ரேட் வாழ்க்கையில் நல்லா கவனம் செலுத்த முடியாது. ஓகே. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது, வலியும் குறையாது. ஸோ அது மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஃபின் டைரக்டாகவே அந்த சப்ஆர்கனாய்டு ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஸ்பைனல் கார்டை ஒட்டின மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராத்திக்கல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த இடத்துல ஒரு சின்ன டியூப் மாதிரி போட்டு முன்ன சொன்ன மாதிரி சப்குட்டினியஸாகவே ஸ்கின்லேயே தொலை மாதிரி வச்சு அந்த மார்ஃபின் பம்ப், அந்த பம்பில் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 1 முறை நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பெரிய செயல்முறை, பட் இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செயல்முறைகள் பட் பண்ணுறாங்க, ஏன்னா வலியோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்ம சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கண்டிப்பாக. ஸோ ரொட்டீனாக நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸு அதெல்லாம் சின்ன செயல்முறைகள். ஓகே. பெரிய இதிலே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் மாதிரி இருக்குது. இன்டர்மீடியட்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைஜமல் நியூரலஜியா நான் ஏற்கனவே சொன்னேன், ஷார்ப் ஷூட்டிங் லான்சினேட்டிங் பெயின் லைக் தண்டர், மின்னல் மாதிரி வந்துட்டு போவோம். ஒரு செகண்ட் இருக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வழியே இருக்காது, திரும்ப ஃபியூ செகண்ட்ஸ் வரும். ஸோ அது மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். ஓகே, ரைட். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பெயின் சிக்னல்ஸை வந்து குறைக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு அதோட பெயின் சிக்னல்ஸ் அந்த சென்சேஷனை குறைக்கிறப்ப வலியும் குறைஞ்சிரும். ஸோ அது மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். ஸோ பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட். ஓகே. இன்டர்மீடியட் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் எங்கெல்லாம் வலி இருக்கோ அதுக்கு சப்ளை பண்ணுற அந்த நரம்ப, அந்த நரம்போட சிக்னல்ஸை நம்ம குறைச்சிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செயல்முறைகள். ரைட்ஸ். ஸோ டாக்டர், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ என்ன காமனாக சொல்லுவாங்க டாக்டர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து கவுண்டட் மாதிரி. ஸோ உங்களோட நேரம் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து, ஸோ உங்களோட ஃபீட்பேக், மேபி நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க, தெளிவாக. ஐ திங்க் எங்களோட மாலைமுரசு நேயர்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி. நன்றி.